பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு ஆதியாகமம் அதிகாரம் 7. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள். இந்த சந்நிதியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வசிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாக அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்ணெல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாவேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊறும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுள்ள சகலவித பச்சுகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவசுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்போது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதனால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசிலே ஜீவசுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷன் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகைத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனுடனே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.